இந்த பாஜக கூட்டணியில இன்னும் உங்களுக்கு வந்து உரிய இடம் கிடைக்கல? இல்ல இல்ல அப்படியெல்லாம் இல்ல, பேச்சுவார்த்தை நடந்துச்சு. இங்க வந்து பேச்சுவார்த்தை நடந்துச்சு. ஏன்னா வந்து சில கட்சிகள் ஒன்றாக இணைந்து நாங்கள் போட்டியிடலாம் திட்டமிட்டுருக்கிறாங்க. அது வந்து இப்போ பாரதிய ஜனதாவோ மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களெல்லாம் பேச்சுவார்த்தை இருக்கிறோம். சுமூகமான பேச்சுவார்த்தை முடிந்து தேர்தலில் என்னுடைய கலெக்டர் சார்பாக வேட்பாளர் பேசுகிறோம். மூன்று சொன்னாங்க, மூணு சீட்டு, மூணு சீட்டு யார் சொன்னாங்க? பேச்சுவார்த்தையில் தவறான கருத்து. திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட எவ்வளவு நாள் பேச்சுவார்த்தை இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். எத்தனை முறை அவருடைய கூட்டணி கட்சி தலைவர்களும் அழைத்து பேசி பிறகுதான் அறிவிச்சாங்க. அதுபோல ஒரு கூட்டணி அமைக்கிறது சாதாரண காரியம் இல்லை. ஒரே தொகுதியை எல்லா கட்சிகளையும் விரும்பி கேட்கும், அதையெல்லாம் பேச்சு கேட்க வேண்டிய இது. அதனால அது வெளிப்படையாக எல்லாம் சொல்ல முடியாது. வந்து பக்குவம் இல்லாத அரசியல் தான் நான் கருதுறேன். கூட்டணி என்பது அவ்வப்போது ஏற்படுகின்ற ஒரு சம்பவம். வெளியேறணும்னு இப்படி இதெல்லாம் நான் நினைச்சாங்க இப்படி நினைச்சாங்கன்னு பேசுறதெல்லாம் சரியல்ல. அது கூட்டணிக்கும் அழகல்ல. ஒரு கட்சி நடத்தும்போது உடன்பாடு ஏற்படவில்லைன்னா அவள் தனியாக போய் நிற்கிறது தவறு இல்லை. ஆனால் ஒரு கட்சி மீது பழி சுமத்துவது தவறு. அது எப்படி கொடுக்க முடியும்? ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு தகுதி இருக்குல்ல, அந்தந்த வாக்கு வங்கின்னு ஒன்று இருக்குது. நீங்களே என்ன பண்றீங்க? இவருக்கு 40%, இவருக்கு 36%, இவருக்கு 7%. நீங்களே பத்திரிகையில போட்டுட்டு ஊடகத்திலையும் போட்டுட்டு இருக்கிறீங்க. அதுக்கு ஏற்ற வருமா? எல்லாமே பேச்சுவார்த்தையில உடன்பாடு இருக்கணும். வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.